Black dosa recipe எப்படி செய்யதுன்னு காட்ட போறேன். ஏன் black அப்படினா Valentine's Day அப்போ singlesக்கு நார்மலா black code represent பண்ணுவாங்க. அத பேஸ் பண்ணி இது வந்து black dosa recipe உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த black எப்படி கிடைச்சது அப்படினா activated charcoal powder யூஸ் பண்றதுனால கிடைக்கும். இது வந்து நார்மலா நான் ஹோம்மேட்ல prepare பண்ணிருக்கேன். எப்படி செய்யறது அப்படிங்கறத நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது இல்லாம இந்த activated charcoalோட நன்மை தீமை சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சார்கோல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. அதுக்கு வந்து நம்ம தேங்காய் தொட்டி எடுத்து போட்டிருக்கோம். இது வந்து ஸ்டவ்ல கூட நம்ம வச்சு செய்யலாம். நான் வந்து விறகடுப்புல சூடு பண்ணியிருக்கேன். இது நல்லா வேகிற வரைக்கும் சூடாகி நல்லா தணல் வர வரைக்கும் நீங்கள் வந்து எரிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரெடிமேடாக அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கிடைக்கும், இல்லை ஷாப்லேயும் கிடைக்கும். நான் வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அமேசானில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் தணல் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே தண்ணி தெளிச்சுக்கோங்க, இல்லைன்னா அது சாம்பலாயிரும். இப்படி தண்ணி தெளிச்சாதான் நம்மளுக்கு சார்கோல் கிடைக்கும். இப்போ இந்த ரெடியான சார்கோலை ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஆக்டிவேட்டட் சார்கோல் செய்யறதுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்றோம். ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ரோஸ் வாட்டர் லெமன் இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சார்கோல் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்க அதில் இருக்கக்கூடிய ஆஷ் கண்டென்ட்லாம் மிதக்கிறது தெரியுது. இது வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம், அதாவது ரொம்ப சுண்ட விட வேண்டாம். ஒரு ஒரு நிமிஷம் பாயில் பண்ணால் போதும். பாருங்க சார்கோல்லாம் செட்டில்ட் ஆயிடுச்சு பாட்டமில். மேலேருந்து ரோஸ் வாட்டர் மட்டும் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வடிகட்டி எடுத்துடுறோம். இதுலேயே அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்துடும். இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தால் அதுதான் நம்மளுக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல். வடிக்கினதுக்கப்புறம் அந்த செட்டில்டான இதை வந்து நம்ம ஓவர் நைட் ட்ரை பண்ண விட்டுக்கலாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ட்ரை பண்ணிடுங்க. ஃபைன் பவுடரா இருக்கு. சலிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ரிமைனிங் ரெசிடியூஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியே எடுத்துடலாம். நான் 4 கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன்.
இப்போ நாலு கரண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சார்கோல் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட்டட் சார்கோலோட நன்மை என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாகவே நம்ம உடம்புல டாக்ஸின் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அதாவது அமிலம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது போக நம்ம டேப்லெட்ஸ்லாம் நிறைய இன்டேக் பண்ணியிருப்போம், அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே பாதி தான் யூஸ் ஆகிருக்கும் பாடியில். சில இதில் அன்யூட்டிலைஸ்டு டேப்லெட் எல்லாமே, ரிமைனிங் டேப்லெட் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். அதாவது அன்டைஜஸ்டட் சப்ஸ்டன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணி அது வெளியேற்றும். அது போக கிட்னி ஃபில்ட்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிட்னி ஃபங்க்ஷனிங் நார்மலாக இருக்கும். இதில் இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா, நம்ம டீத் வந்து ஒயிட்னிங்க்கு யூஸ் ஆகும். அந்த காலத்துலலாம் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் தீமையும் இருக்குது, அதாவது நீங்கள் அதிகமாக இது இன்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதாவது உறிஞ்சிக்கும். அதனால நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்காம மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 months once அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் உடம்புக்கு நல்லது தான், பயப்பட தேவையில்லை. பாருங்க, பிளாக் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பண்றதுக்காக ஒரு மொரட்டு சிங்கல் இன்வைட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இவன் மொரட்டு சிங்கல் என் தம்பி. இவன் பேர் பார்த்தீங்கன்னா சக்திவேல். அன்எக்ஸ்பெக்டடா, நாங்கள் பிளான்லாம் பண்ணல, அன்எக்ஸ்பெக்டடா இவன் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். ஸோ இவங்க டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுவாங்க. மெயினாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்களே ரெசிபி செஞ்சு நீங்களே டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எஸ்பெஷலி ரிலேட்டிவ்ஸ் கேட்டாங்க. அதுக்காகவே ஒரு கெஸ்ட்டு நான் இன்வைட் பண்ணி சாப்பிட வைக்க போகிறேன். அவங்க சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பாருங்க சக்தி. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்கிறேன். நெய் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இந்த பவுடர் கொஞ்சம் நல்லா அரைச்சிருக்கலாம், அதனால கொஞ்சம் மண் மண்ணாக இருக்குது. பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குங்க. என் தம்பி சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சிருந்துருக்கலாம் அந்த ஆக்டிவேட்டட் சார்கோல. மற்றபடி இந்த நெய்யெல்லாம் போட்டதுனால அப்படியே கீ ரோஸ்ட் மாதிரி தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மெயினாக இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு சிங்கிள்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்க வேணாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.